தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் ஐம்பத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் பொதுமக்களிடையே சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இன்று தொடங்கி ஒரு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி இணையமைச்சர் வி கே சிங் நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் ஆகியோர் கலந்து கொண்டு ஒரு மாத கால நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி விபத்துகளை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று பாராட்டு தெரிவித்தாா் இரு சக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் மூலம் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறையும் என்று அமைச்சர் கூறினார் தலைக்கவசங்களை மேலும் வசதியான முறையில் தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சாலை விபத்துகளால் ஒவ்வொரு நாளும் நாடு முழுவதும் சராசரியாக நானூற்றி பதினைந்து பேர் உயிரிழப்பதாக அவர் குறிப்பிட்டார் இதில் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களே எழுபது சதவீதம் உயிரிழப்பதாகவும் அமைச்சர் கூறினார் 2025 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு சாலை விபத்துகள் மற்றும் அவற்றால் ஏற்படும் இறப்புகளை 50% குறைப்பதற்கு இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். और कम से कम 50% एक्सीडेंट्स भी हो गए। हमारे देश में 22 लाख ड्राइवरों की कमी है। और हमारे यहां विशेष रूप से ट्राइबल बैकवर्ड एरिया में रोजगार का भी समस्या है। यह ड्राइविंग स्कूल खोलने की हमारी इच्छा है। और इससे कम से कम बाईस लाख लोगों को तो रोजगार भी मिलेगा और अगर इनको अच्छा ट्रेन करेंगे तो निश्चित रूप से लोगों की जान भी बचेगी பினர் இன்னிகள்சில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விபத்துகள் தனி குடும்பத்தை மட்டும் பாதிப்பதில்லை என்றும் அவை நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிப்பதாக கூறினார் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளால் மூன்று சதவீத அளவுக்கு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் राजनाथ सिंह जबकि अच्छा काम कर रहा है राज्य को सम्मानित किया गया है जो अटल टनल हमारा रोहतांग का है उसका बहुत ही महत्व है वहां के रहने वाले लोगों की दृष्टि से तो उसका जो महत्व है सो है தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு ஒரு மாத காலம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவை பங்கேற்கின்றன இந்த ஒரு மாத காலமும் சாலை பாதுகாப்பு தொடர்பான குறும்படங்கள் வெளியீடு கருத்தரங்குகள் பல்வேறு போட்டிகள் போன்றவை நடத்தப்பட உள்ளன பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்